செபஸ்தியார் வாழ்க்கையில் என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். செபஸ்தியார் என்பவர் நார்போன் என்ற பிரெஞ்சு நாட்டிலே பிறந்தவர். ஆனால் அவன் பெற்றோர்கள் மிலான் நகரத்தில் வந்து குடியிருந்தார்கள். மிலான் நகரம் என்பது இத்தாலிய நாட்டிலேயே பணம் படைத்தவர்கள் மட்டும் வாழ்கின்ற ஒரு ஊர். எனவே மிலான் நகருக்கு அது பணம் படைத்தவர்களின் தலைநகரம், ரோமை கிறிஸ்தவர்களின் தலைநகரம் என்று கூட அழைக்கப்படும். எனவே அவர் மிலான் நகரிலே வளர்த்தெடுக்கப்பட்டார். எனவே ஒரு உயர்குடி மகனாகவே அவர் வாழ்ந்தார். அவர் வாழ்ந்து அவருடைய வாழ்க்கையில் அவர் கிறிஸ்துவை ஒரு நாள் எதிர்கொண்டார். கிறிஸ்துவை பார்த்து அவர் உண்மை தன்னையே ஒரு கிறிஸ்தவனாக மாறிக்கொண்டார். ஏனென்றால் ரோமை மக்கள் அங்கிருக்கின்ற நாட்டு தலைவனைத்தான் கடவுள் என்று வழிபடுவர். ஆனால் கிறிஸ்தவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் எல்லா மக்களும் சமம், எல்லோரும் கடவுளின் பிள்ளைகள், கடவுளின் ஆசையை யாரும் பெற முடியும் என்ற ஒரு நம்பிக்கையோடு தங்களிடையே அன்பு செய்து நன்மை செய்து வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். எவ்வளவு தூரம் என்றால் முதல் நூற்றாண்டிலே அதோ பாருங்க, அந்த கிறிஸ்தவர்களை எப்படி வாழ்கின்றார்கள், அவர்களைப் போல நாமும் ஒற்றுமையும் அன்புடையவர்களாக வாழ்வோமே என்ற ஒரு கூற்றே வந்தது. இப்போ செபஸ்தியார் வாழ்ந்த காலத்திலும் அது நிலைத்து நின்றது. செபஸ்தியார் ஒரு கிறிஸ்துவ குடும்பத்திற்கு தான் அவர் வளர்ந்தார். ஆனால் அவர் வில்வித்தையில் சிறந்தவர், போர் செய்வதிலே சிறந்தவர். எனவே எல்லா கலை போர்க்கலையையும் வில்கலையையும் அவர் தேர்ந்து தெளிந்தவராக இருந்ததனால் அவரை இராணுவத்திலே ஒரு தளபதியாக நியமித்தார்கள். முக்கியமாக அங்கிருந்த அரசன் அவரை தன் மெய்க்காப்பாளராக வைத்திருந்தான். அவர் உயிரை காப்பது அவர் கையில் இருக்கின்றது என்ற ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்திருந்தான். இவரும் சிறப்பாக தன் பணியை செய்து கொண்டு வந்தார். ஆனால் ஒரு காலத்தில் இந்த மனிதன் இறந்து மாக்சிமியன் என்ற ஒரு வேறொரு அரச தலைவர், ரோமை தலைவர் வந்தபொழுது அவர் கிறிஸ்தவத்தை வெறுத்தார். ஏனென்றால் அவர்கள் தன் இறைவன் அதை தன்னை இறைவனாக வழிபடவில்லை என்ற ஒரே காரணத்தால், எல்லோரும் சமம் என்று கருதுகின்றார்கள், சகோதரத்தோடு வாழ்கின்றார்கள், ஒருவர் ஒரு அன்பு செய்து ஒருவர் கீழே இருக்கும்போது அவரை தாங்கி பிடிக்கின்றார்கள். இப்படிப்பட்ட சகோதர அன்பு இந்த கிறிஸ்தவர்கள் மத்தியிலே இருக்கின்றது என்று அவனுக்கு அது பிடிக்கவில்லை. ஏனென்றால் அவர்கள் இயேசுவை தவிர யாரும் நம் கடவுளாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்ற உறுதியில் இருந்தார்கள். ஆனால் இவன் தன்னை வழிபட வேண்டும், தான் தான் தெய்வம், அந்த மக்களின் கடவுள் தான் அந்த மக்களை ஆளுகின்றவர் என்ற ஒரு புதிய கொள்கையை தனக்கென்று ஏற்படுத்தி மக்கள் தன்னை வழிபட வேண்டும் என்று இருந்தார். ஆனால் கிறிஸ்தவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவே கிடையாது. இதனால் புனித செபஸ்தியாருக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு போராட்டம், யாருக்கு நான் பணி செய்ய போகின்றேன், இந்த கடவுளே இல்லாத வாழ்கின்ற இந்த மனிதனுக்கா அல்லது கடவுளுக்கு நான் பணி செய்வேனா. அவர் தன் வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கொண்டார், நான் கிறிஸ்தவனாக இருப்பதனாலே நான் கடவுளை இயேசு கிறிஸ்துவை மட்டும் வழிபடுவேன், இயேசு கிறிஸ்துவின் கொள்கைகளை மட்டும் நான் கடைபிடிப்பேன், இந்த ரோமை மன்னரை நான் வணங்க மாட்டேன், அவர் என்னை போன்ற ஒரு மனிதர் என்று அவர் மீது எதுவும் கடவுளாக அவர் போற்றவில்லை. ஆனால் இவர் படை வீரரில் நல்ல திறமை மிக்கவர், முதல் வில்வித்தையில் ரொம்ப திறமை. அதனால் அவரை தளபதியாக வைத்ததினால் அவர் இருந்த போர்களுக்கு சென்று நிறைய போர்களில் வெற்றி சென்று வந்தார். எனவே அவர்களை படை தளபதியாக வைத்து அந்த ரோமன் பேரரசன் தன் உரிமையை பாதுகாக்க வேண்டும் என்றால் இவர்தான் அதை நன்றாக செய்து முடிக்க முடியும். ஏனென்றால் அவர் ஒரு பெரிய போர் வீரர், அவர் உதவி தனக்கு தேவை என்று வைத்திருந்தார். செபஸ்தியாரும் அவர் அரச சபையில் இருந்தார். ஒரு நாள் ஒரு கட்டாயமான சூழ்நிலையில் அவர் தான் கிறிஸ்தவன் என்பதை வெளிப்படுத்துவதிலே அவர் சிறிது கூட தயங்கவில்லை. அவன் மிகுந்த ஆச்சரியப்பட்டான். இவர்
எனக்கு எதிராக சதி செய்து கொண்டு என்னை காப்பாற்றப் போகிறாரா என்று அவன் என்ன கட்டளையிட்டான். அவனை நாட்டுப்புறத்துக்கு சென்று ஒரு மரத்தின் அடியிலே கட்டிப்போட்டு எம்புகளால் எய்து அவரை நீங்கள் கொல்ல வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தான். அதன்படி அவர்கள் ஒரு மரத்தில், இப்போது அவருடைய சிவசர சுரூபத்தை பார்த்தீங்கன்னா, மரத்தில் கட்டப்பட்டு வில் அம்பு எய்தப்பட்டு அவர் இறந்தார் என்பது. ஆனால் அவர் வாழ்க்கை வரலாறு சொல்கிறது, அந்த அம்பு எய்த காரணத்தினால் அவர் இறக்கவில்லை. அவரது கையெல்லாம் கையில் போட்டு கட்டியிருந்தாங்க மரத்தில், அதெல்லாம் அமைத்து வர்றப்ப பொத்துன்னு விழுந்தார். ஆனால் அந்த ரோமையில் ஒரு புனிதவதி, ஐரீன் என்ற ஒரு புனிதவதி இருந்தால், அவள் அங்கே சென்று அவள் உடலை அடக்கம் செய்வதற்கு செல்கின்றாள். அப்பொழுது அவருக்கு உயிர் இருக்கின்றது என்பதை பார்க்கின்றார். அவரை தன் வீட்டிற்கு எடுத்து சென்று அவருக்கு எல்லா சுகமும் அளித்து மீண்டும் அவரை ஒரு படைத்தலைவராக அவரை உருவாக்கி கொண்டிருந்தார். அப்பொழுது செபஸ்தியார் மிக உறுதியாக இருந்தார். தன் உயிரை மீண்டும் தனக்கு கொடுத்த ஆண்டவர் இயேசுவுக்கு தான் வழிபடுவேன், என் தலையை வணங்குவேன், மற்ற எவருக்குமே நான் வணங்க மாட்டேன் என்ற உறுதிப்பாட்டோடு அவர் வாழ்ந்து வந்தார். இதை அவன் கேள்விப்பட்டு அப்பொழுது அந்த ரோம நகரிலே அந்த பேரரசர்கள் என்ன செய்தார்கள், அவர்கள் என்னை வழிபடாவிட்டால் உன்னுடைய சொத்துக்களை எடுத்து பாதியை ரோமை பேரரசுக்கும் பாதியை என்னுடைய அரசுக்கும் நான் எடுத்து என்னுடைய சொந்த சொத்தாகவும் எடுத்துக்கொள்வேன் என்ற ஒரு சட்டத்தை இயற்றினான். எனவே அதில் செபஸ்தியார் நன்றாக தெரிந்தவர். அவர் என்ன செய்தார், ரகசியமாக தன் சொத்துக்களை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்து விட்டார். அவரை பிடித்து அவரை அடிக்க வேண்டும் என்று நினைத்த போது அவரிடம் எந்த சொத்துமே இல்லை, எல்லாம் ஏழைகள் விற்று ஏழைகளுக்கு கொடுத்து விட்டான். அதனால் அவன் ரொம்ப தோல்வியுற்றவனாக காணப்பட்டு அவரை சாகடிக்க வேண்டும் என்று தான் அப்படி அம்பு எய்தான். ஆனால் அம்பு அதை உடனே அவரை கொண்டு சாகடிக்கவில்லை எனத்தான் சரித்திரத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது. ஆனால் நம்முடைய விசுவாசம் என்ன சொல்வது, அவர் உயிரோடு இருந்தாரா இறந்தாரா தெரியும், ஆனால் அவர் வேத சாட்சியாக மறைத்தார். அதனால் அவர் எடுத்துன்னு விட்டு ஐரீன் என்ற ஒரு பெருங்குடி பெண் அவளை எல்லா சிகிச்சையும் கொடுத்து அவரை மீண்டும் உயிருக்கு கொண்டு வந்தார். அவர் மீண்டும் உயிராகி வந்த ஒரு படு அந்த டியோக்லேஷன் என்ற ஒரு அரசன் இறந்து விட்டதால் வேறொரு அரசன் வந்திருந்தான். அவன் இவனை படைத்தலைவிலே மீண்டும் அழைத்து ரோமை பேரரசை காக்க வேண்டும் என்று அவன் எதிர்பார்த்திருந்தான். எனவே செபஸ்தியாரும் நல்ல படை வீரராக இருந்ததனால் தளபதியாக இருந்தவர். ஆனால் அவர் பகிரங்கமாக இயேசுவை பற்றி பேச ஆரம்பித்தார். தனக்கு அதனால் என்ன விளைவு என்று நன்றாக தெரியும், தெரிந்திருந்தும் கூட தனக்கு தலைவன் இயேசுதான், இயேசுவைத்தான் நான் வழிபடுகின்றேன், அவருக்குத்தான் என் சேவைகள் என்று பெருமிதமாக சொல்லி கொண்டிருந்தவர் அரச சபையிலே. மேலும் ஒரு முறை அரசனை பார்த்தபோது, நீ இந்த தவறுகளை செய்து கொண்டு வருகின்றாய், இந்த தவறுகளை இறைவன் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார், என்றைக்காவது நீ உன்னை அழிக்கும் பொழுது நீ இறைவனிடம் செல்ல மாட்டாய், பாதாளத்திற்கு செல்வாய் என்பதை அவனிடம் சொல்லி கொண்டிருந்ததினால அரசனுக்கு மிகவும் கோபம். இவர் எப்படியாவது ஒழித்து விட வேண்டும் என்றுதான் அந்த வெள்ளை இது அவனை கொல்ல முயற்சித்தான். ஆனால் அவர் சாகவில்லை. எனவே ஐரியன் என்ற ஒரு பெண்மணி அவரை எடுத்து பாதுகாத்து அவளுக்கு மீண்டும் உடல் சுகத்தை கொடுத்து அவனுக்கு அந்த நாட்டிலே அவருடைய வல்லமை போர்த்திறமை தேண்டும் என்று அவருக்கு எல்லாம் கொடுத்திருந்தார். ஆனால் அரசன் மீண்டும் அவரை எப்படியாவது தொலைக்க வேண்டும் என்று இருந்த காரணத்தினால் அவன் அங்கிருக்கின்ற சொல்கிற குண்டாக்கள் தடியெல்லாம் எடுத்துன்னு போய் அதாலே அடித்து சாவடித்தாங்க. இது அவருடைய வாழ்க்கை சரிதத்திலே சொல்லப்படுகின்றது. அப்பொழுது அவர் இறந்தார். இறந்த பிற்பாடு அவர் எங்கு அடக்கம் செய்வது என்பது பேதுரு சின்னப்பர் அடக்கம் செய்யப்பட்ட கேட்டகம்ஸ், அதாவது மரித்தவர்கள், சிறப்பாக கிறிஸ்துவாக மறித்தவர்கள் புதைக்கப்பட்ட பல நிலத்துக்கு அடியில் இருக்கிற குகைகளில் தான் அவங்க கிறிஸ்துவங்க
யாராவது தங்கள் வேதத்துக்கு மறை சாட்சியராக இருந்தால் அவர்களை சென்று பிரிப்பார்கள். அப்போது பேதுருவும் சின்னப்பரும் உடலையும் அங்கே தான் புதைத்திருந்தார்கள். எனவே அந்த பேதுருவும் சின்னப்புறம் உள்ள அந்த குகையிலே தான் இவரும் அடக்கம் செய்யப்பட்டார். அவருடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ள வேண்டியது என்றாலும், அவர் தன் வாழ்க்கையில் உண்மையிலே பெரிதாக எல்லா கனவுகளை கட்டி உயர்ந்து அந்த அரசனையை வீழ்த்தியிருக்கலாம், ஆனால் அவர் செய்யவில்லை. லூக்கா சுவிசேஷத்தில் சொல்லியிருக்க, நீங்கள் இப்படி கேட்டீங்களா, எந்த ஒரு தலைவனும் இரு தலைவர்கள், எந்த ஒரு மனிதனும் இரு தலைவர்களுக்கு அவன் பணிபுரிய முடியாது. ஒன்று ஒருவரை ஏற்றுக்கொண்டு மருத்துவருக்கு பணி செய்வான், ஒருவரை அன்பு செய்யாமல் ஒரு மற்றவரை அன்பு செய்வான். எனவே நீ பணத்திற்கும் இறைவனுக்கும் ஊதியம் செய்ய முடியாது என்ற இயேசுவின் சொற்கள் அவன் உள்ளத்திலே ஆழமாக பதிந்தான். அதனால் அவன் செல்வத்தின் மீதும் படைபலத்தின் மீதும் தனக்கு இருக்கிற பொறுப்புகள் மீதும் ஆசையை வைக்கவில்லை. அதை நான் விட்டு கொடுக்கின்றேன், இயேசுக்காக நான் விட்டு கொடுக்கின்றேன் என்று அவன் பகிரங்கமாக தன்னையே ஒரு கிறிஸ்துவன் என்று அறிவித்திருந்தான். எனவே தான் அவனை கொள்வதற்காக மீண்டும் உண்டாக்கில் அனுப்பி தடியால் அடித்து கொண்டு அவனை வேத சாட்சியாக மாட்டினான். நம் வாழ்க்கையில் இந்த செபஸ்தியார்கிட்ட வந்து என்ன தெரிந்து கொள்ள வேண்டியது, புனித செபஸ்தியார் தன் வாழ்க்கையில் ரொம்ப பணக்காரராக எவ்வளோ பெரிய பதவியோடு வாழ்ந்திருக்கலாம், ஆனால் அவருக்கு ரெண்டையும் பார்க்கின்றார். ஒருவன் ரெண்டு தலைவர்களுக்கு பணி செய்ய முடியாது. ஒன்று ஒருவனை ஏற்றுக்கொண்டு மற்றவனை வெறுப்பான், அல்லது அவரை ஏற்றுக்கொண்டு இவனை வெறுப்பான். எனவே நான் இயேசுக்கும் இந்த பணம் பதவி கொடுக்கின்ற பட்டங்களுக்கும் இந்த பணத்திற்கும் நான் அடிமையாக முடியாது, நான் இயேசுக்கு தான் சொந்தமானவன். எனவே அவர்கள் என் உடலை எந்த விதமாக அடித்தாலும் சரி, என் உடல் இயேசுவுக்கே சொந்தம் என்ற உறுதியோடு வாழ்ந்தவர். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கண்டு சற்று யோசித்து பார்ப்போம். நம்ம வாழ்க்கையில் கஷ்டமான சூழ்நிலையில் நம்ம எது இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுறோம், காசு இல்லைன்னா. ஏன்னா கடவுள் மீது நமக்கு நம்பிக்கை கிடையாது. ஆனால் செபஸ்தியார் என்ன செய்தார், பணத்தின் மீதும் பதவியின் மீதும் சிறிது கூட ஆசை இல்லை. அவர் அவைகளை விட்டு விட்டு இறைவன் இயேசுவின் மீது அன்பு கொண்டு அவருக்கு தான் நான் பணி செய்வேன் என்று ஒரு முடிவெடுத்தார். ஏற்கனவே என் வாழ்க்கையில் தவறான எந்த குணமும் கிடையாது. அந்த அப்பொழுது அவர் வாழ்ந்த காலத்தினுடைய வாலிபர்கள் எவ்வளோ சொகுசாக பல பெண்களோடு பழகி இப்படி உல்லாச வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்துட்டிருந்தாங்க. ஆனால் செபஸ்தியார் மட்டும் அப்படி வாழவில்லை. அவர் தன் வாழ்க்கையை நெறிப்படுத்தி கிறிஸ்துவுக்கு உகந்த ஒரு வாழ்க்கையாக வாழ்ந்து வந்தார். அன்புக்குரியவர்களே, இன்று நாம் வாழும் உலகம் இருக்கின்றது அந்த ரோமை பேரரசு போல. பணம் இதெல்லாம் உங்கள்கிட்ட இருந்தால் நீ உலகத்தை ஆள்வோ என்ற ஒரு மாயையை நமக்கு ஏற்படுத்துகின்றது. அந்த மாயைக்குள் சிக்கிக்கொண்டு சில பேர் குடும்பத்திலேயே பணத்துக்காக தாயையோ தந்தையோ வெளியே துரத்திட்டு நண்பர்களையோ அல்லது குடும்பத்தில் மற்ற ஒளியோ உறவு என்று பார்க்காமல் இந்த பணத்துக்காக நாம் எதையும் செய்ய துணிந்திருக்கின்றோம். இன்றைக்கு செபஸ்தியாரின் விழாவை கொண்டாட வந்திருக்கின்றீர்கள், ஆனால் செபஸ்தியார் அந்த மாதிரி எந்த முடிவையும் தன் வாழ்க்கையில் எடுக்கவில்லை. நீங்கள் உண்மையாக செபஸ்தியாரின் பக்தர்களாக இருக்கின்றீர்கள் என்றால் பணமா கடவுளா என்ற இரு தலைவர்களுக்கு நான் யார் தலைவணங்க போகின்றேன் என்ற உறுதியை நம் வாழ்விலே நிலைநாட்ட வேண்டும். இரண்டாவதாக, அவர் கிறிஸ்தவரானதால் கிறிஸ்துவுக்கென்று ஒரு நெறிமுறை இருக்கின்றது. பணத்தை வைத்துக்கொண்டு நான் எதையும் அனுபவிக்கலாம், குடிக்கலாம், பெண்களோடு போகலாம், எல்லாம் செய்ய யார் என்ன செய்ய முடியும் என்று கையில் பணம் இருக்குதுன்னு சில பேர் வீம்பாக பேசிக்கொண்டு இருப்பாரே, என் வாழ்விலே அது நடக்கக்கூடாது. நான் கிறிஸ்துவுக்காக இவையெல்லாம் விட்டுவிட தயாராக இருக்கின்றேன், கிறிஸ்துவுக்கு சொந்தமானதாக நான் இருக்கின்றேன் என்று ஒரு தெளிவான முடிவை அவர் எடுத்தார். எனவே தான் வேத சாட்சியாக மாறினார். நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் இந்த கேள்வி வருகின்றது, பணமா உறவா? அடிக்கடி நாம் என்ன சொல்லுவோம், பணம் தான் நான் முக்கியம் கொடுத்து கொடுப்பேன், உறவுக்கு கொடுக்க மாட்டேன். முக்கியமாக சொந்த தாயார் தான் தந்தையாக இருந்தாலும் கிடையாது. சகோதரர் இன்றைக்கு அவர்கள் என்றைக்கு போரிட்டு ஒரு கொஞ்சம் நிலத்துக்காக உயிரை அங்கே கொடுக்குறவங்களாம் இருக்கிறாங்க.
மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை. இந்த மூன்று ஆசையிலிருந்து தன்னை விடுவித்து கொண்டார் புனித செபஸ்தியா. அதை விடுவித்து கொண்டதால் அவர் இயேசுவுக்கு மட்டும் உரியவராகினார். நம் வாழ்க்கையில் இந்த கேள்வியை கேட்க வேண்டும், நாம் யாருக்கு சொந்தமானவர்கள்? இறைவன் இயேசுவுக்கா, இந்த உலகத்தின் செல்வங்களுக்கா, அதற்கு அடிமையாக வாழ்வதற்கா, நான் யாருக்கு சொந்தம் என்ற ஒரு அடிப்படையான கேள்வியை உங்கள் வாழ்விலே எழுப்புங்கள். அது மிக மிக முக்கியமானது. ஏனென்றால் அது உங்கள் வாழ்க்கையின் போக்கு, வாழ்க்கையின் பாதையை மாற்றி அமைக்கும். இல்லை என்றால் நீங்கள் விரும்புகிற வாழ்க்கை பாதையிலே உங்கள் வாழ்க்கை சென்று கொண்டிருக்கும், ஆனால் அது இறைவன் விரும்பும் பாதையாக இருக்காது. அப்புறம் கடைசியில் யார் இறைவன் பாதையை எடுக்காவிட்டால் இறுதியில் யார் உனக்கு உதவி செய்ய வருவா? ஒருத்தரும் வரமாட்டா. நீ நம்மளை பணம் உன கைவிடும், நீ நம்மளை அதிகாரம் உன்னை விட்டு போயிடும். எனவே நாம் இறை இயேசுவின் அன்பு சீடர்களாக இருப்பதால் நம்ம வாழ்க்கையில் பணம் இயேசுவின் அன்புக்கு விரோதமான எந்த ஒரு செயலையும் நான் செய்ய மாட்டேன். எனக்கு கடவுள் பணம் கொடுத்திருந்தால் அதை மற்றவர்கள் நன்மைக்காக நான் பயன்படுத்துவேன், என்னுடைய குடும்பத்தின் நன்மைக்காக நான் பயன்படுத்துவேன், ஆனால் அதோடு நின்று விட மாட்டேன். என் குடும்பத்திற்கு மட்டும்தான் இந்த பணம் என்று பின்ன ஏழை எளியவர்களுக்கு நான் உதவி செய்து அவர்கள் வாழ்க்கை தரத்தை நான் உயர்த்துவேன் என்ற ஒரு நல்லெண்ணம் அப்பொழுது தான் நமக்கு வரும். இல்லை என்றால் பணத்துக்கு அடிமையாகி போனால் எந்த அளவுக்கு செல்வோம் என்றால், யூதாசை பாருங்க, அவன் என்ன செய்தான்? 12 வெள்ளிக்காசுக்காக இயேசுவையை காட்டி கொடுத்தான். எவ்வளோ பெரிய துரோகம் செய்தான். அவருடைய சீடராக 3 வருடம் அவனுடைய போதனைகளை கேட்டுக்கொண்டிருந்தவன் கடைசியில் பணம் அவனை வீழ்த்தியது. ஆனால் அதை வாங்கிய பிற்பாடு தான் தான் செய்த பெரிய தவற்றை உணர்ந்தான். மீண்டும் அவர் அந்த பணத்தை கொடுத்தவர்கிட்ட போய் கொடுத்தான், எனக்கு தெரியாதுப்பா, அது உன்னோட சார்ந்து, ஏன்னா அதுக்குள்ள இயேசுவை சாவுக்கு தீர்ப்பிட சிலுவைக்கு அழைச்சின்னு போகிறாங்க. அவன் என்ன செய்வதுன்னு தெரியல. அந்த பணத்தை கொண்டு போய் அந்த போரில் காணிக்கப்பட்டியில் தூக்கி எறிந்து விட்டு நான்று கொண்டு இறந்தான். ஆனால் அவன் கிறிஸ்து சொன்னிய இறை மன்னிப்பை அன்றைக்கு அவரிடம் வேண்டி இருந்தால் அவர் நிச்சயமாக கொடுப்பார். இதற்கு என்ன அத்தாட்சி? பேதுரு. பேதுரு அவரை மறுதளித்தார், எனக்கு இயேசுவை தெரியவே தெரியாது என்று சொன்னார். ஆனால் அப்பொழுது இயேசு முன்பூரியே சொன்னது போல சேவல் கூறியது, இயேசு திரும்பி அவனை பார்க்கின்றார். என்கிட்ட இவ்வளோ வீரம் பேசுனியா, இப்போ என்ன செய்துட்டார்? அவர் உடனே போய் தற்கொலை பண்ணிக்கல, கோடையாக போய் வெளியே தேம்பி தேம்பி அழுதார். இன்னும் அவருடைய வாழ்க்கை சிறையில் தான் சொல்லுவோம், அவர் அழுது அழுது அந்த கண்ணீர் வடிந்த அந்த பாதை அவர் கண்ணத்தில் இருக்கும், அவ்வளவு தூரம் அழுதார். என் ஆண்டவரை நான் காட்டி கொடுத்து விட்டேனே என்று ரொம்ப கஷ்டப்பட்டு தன் மனதை மாற்றிக்கொண்டார். இயேசுவும் எதிரும் யூதாசும் இரு முனைகள். நீ இயேசுவை தேர்ந்தெடுக்கிறிருந்தால் பேதுருவை பிடிப்படி, நீ பணத்தை தேர்ந்தெடுக்கின்றால் யூதாசை கடைபிடி. அந்த முறையில் அவர் ரெண்டு பேரும் பிரித்து விட்டார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இந்த கேள்வி அடிக்கடி வரும், யாருக்காக நான் வாழ்கின்றேன்? இந்த பணத்துக்காக வாழ்கின்றேன்னா, இந்த பணத்தை வச்சுக்கிட்டு நான் செத்த பிற்பாடு என்ன பண்ணுவாங்க? அந்த பணத்துக்காக நான் சாவுந்து என் உடல் இருக்கின்ற போது சண்டை போட்டுருவாங்க. அதனால் நான் நிரந்தரமான இயேசுவின் அன்பை தான் நாடுவேன். பணம் தேவை, என் தேவைக்கு பயன்படுத்துவேன், மிகுதி இருப்பதை நான் ஏழைகளுக்கு மற்றவை தேவைகளுக்கு அதை பயன்படுத்துவேன் என்ற ஒரு நல்லெண்ணத்தை நம் உள்ளத்திலே பதித்து கொள்ள வேண்டும். புனித செபஸ்தியாரின் வாழ்க்கை அதை நமக்கு எடுத்து காட்டுகின்றது. இரண்டாவதாக, எந்த ஒருவனும் இரு தலைவர்களுக்கு பணி செய்ய முடியாது, பணத்துக்கும் கடவுளுக்கும். எனவே கடவுளுக்கும் பணத்துக்கும் ஒரு எதிர்மறை இருக்கின்றது. நீ கடவுள் மீது பற்று கொண்டிருந்தால் பணத்தின் மீதும் பற்று கொண்டிருக்க முடியாது. அதை அது நீ உன் வாழ்க்கைக்கு ஒரு பொருளாக பயன்படுத்திக் கொள்வார். ஆனால் அதற்காக உன் உயிரை கொடுக்க மாட்டாய், பிற உயிரையும் கொடுக்க மாட்டாய். எனவே என் வாழ்க்கையில் எதுக்காக நான் உயிரை கொடுக்க தயாராக? இயேசுவுக்காகவா, இந்த பணத்திற்காகவா என்ற ஒரு கேள்வி, அடிப்படையான கேள்வியை நாம் கேட்டு பார்க்க வேண்டும். மூன்றாவதாக, கடைசியில் பணத்தை தேர்ந்தெடுத்தான யூதாஸ், அவன் என்ன மரணம், என்ன கடைசி இறுதி நிலை, என்ன அவலமான ஒரு சாவு.
நிம்மதியற்ற சாவு, எல்லோரும் காரி துப்புகின்ற ஒரு மரணம், அப்படித்தான் அடைந்தான். ஆனால் பேதுரு என்ன செய்தார்? கண்ணீர் வடித்து இயேசுவிடம் மன்னிப்பு கேட்டு மீண்டும் இயேசுவின் வீரராக மாறினார். இயேசு அதற்கு இடம் கொடுக்கின்றார். அதுக்காக ஒரு ஓமையை அவர் சொன்னார், ஓதாரி மைந்தனின் ஓமை. அந்த ஓமையை அவன் செய்யாத அட்டூரி என்ன, பாகத்தை பிரியும்னா பிரித்தாங்க, எடுத்துக்கிட்டு போனான், போய் பிடிச்சான், பொம்பளைங்களோட செலவழிச்சான், கடைசியில் எல்லாம் சரி போயிடுச்சு. கடைசியில் ஒருத்தங்கிட்ட வேலைக்கு போனால் அவன் ஒன்றும் இல்லை, பன்றி மெய்ன்னு சொல்லி கொடுத்தான், அதன் உணவு பொருள் கூட அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கிடைக்கல. அப்போ தான் மனம் திரும்புகிறான், என் அப்பா வீட்டில் நான் இருந்திருந்தா, என் சேவையாளர்கள் என்ன அழகான உணவை சாப்பிட்றாங்க, நான் இப்போது ஒரு கொஞ்சம் சாப்பாட்டுக்கு அலையிறேன் அன்றுன்னு சொல்லி அவன், நான் இனிமேல் இந்த வாழ்வை வாழ மாட்டேன், நான் மனந்தமே தந்தையிடம் செல்வேன், தந்தையிடம் சென்று சொல்வேன், நான் வா நான் செய்யக்கூடாத ஒரு பெரிய பாவத்தை செஞ்சிட்டேன், என்னை நீங்கள் ஒரு வேலையால் தான் வச்சுருக்கேன் போதும், என்றால் நான் உன் மகன் என்ன சொல்ல கருதத்தால் தகுதியற்றவன் என்று ஒரு தீர்மானத்தோடு வருகின்றான். அவங்க அப்பா பாருங்கள் எவ்வளோ அவன் மேல் பாசம், ஒவ்வொரு நாளும் மகன் திரும்பி வருவானா திரும்பி வருவானான்னு பார்த்து கொண்டே இருக்கின்றார். ஒரு நாள் அவர் உள்ளம் பூரிப்பு என்றால் தூரத்தில் ஒரு அவன் மகன் வருகின்றார். ஆனால் ஒரு சந்தேகம் இருக்கின்றது, பிச்சைக்காரன் போல வரானா, இவனா என் மகன், சரி கிட்ட வரட்டும் பார்த்துக்கலான்னு காத்துருக்கிறார். கிட்ட வந்து பார்த்த உடனே அவர் தான் அவன் மகன். அவர் வந்து மன்னிட்டு கேட்குற, அப்பா என்னை மன்னிச்சுடு, அவனை பேசிவிடலை, பேசாமலான்னு சொல்லி எல்லா வேலையை நோட்டி இப்படி நல்ல உடை கொண்டா, ஒரு மோதிரம் கொண்டா, நல்ல உடைகளுக்கு கொடு அவனுக்கு, அவனுக்கு ஒரு பெரிய விருந்து ஏற்பாடு பண்ணுன்றார். அப்போது அன்னகாரம் வரான், என்னடா பெரிய பாடல் நடந்திருக்குது, இப்போ அவன் தம்பி போனான், ஓகே வந்திருக்கிறான், உலகம் அவனை அன்றை என்ன பார்த்தது, அந்த மூதாறு மேந்தனே அவன் வாழ மீண்டும் வாழ தகாதவனாக, ஆனால் தந்தை என்ன பார்த்தார், அவனை நான் மீண்டும் நல்வாழ்வு வாழ வைப்பேன் என்று. அன்புக்குரியவர்களே, இறைவனுக்கும் புனிதர்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம், இறைவன் நம்மை வாழ்க்கையை மாற்றி தன்னை பின்பற்றும் ஒரு நல்ல பணியாளராக நம் உள்ளங்களை மாற்ற முடியும், நம் பாவங்களை மன்னிக்க முடியும். எவ்வளவு பெரிய பாவம் செய்தாலும் சரி, அதை மன்னிக்க முடியாது என்று நினைக்கிறவன் அதிகார வெறி தற்பெருமை கொண்டவன், அவ்வளோ பெரியவன், கடவுளை விட பெரியவன் நினச்சிக்கிறான், அவர் பாவத்தை அவர் மன்னிக்க முடியாது. கடவுளை பற்றி உனக்கு என்னடா தெரியும், அவர் மன்னிப்பார், உன்னை ஏற்றுக்கொள்வார், மீண்டும் தன் மகனாக வைத்திருப்பார். இதைத்தான் ஆண்டவர் இயேசு அந்த ஊதாரி மைந்தன் ஓபமையில் எல்லோருக்கும் அறிவிக்கின்றார். கடவுளை நீங்கள் உங்களை போல எடைப்படாதீங்க, நீங்கள் பணத்தை நம்பி வாழ்ந்தீங்கன்னா அந்த பணத்தை எழுந்த உடனே எல்லாரையும் அந்த பணத்துக்காக ஒதுக்குவீங்க, ஆனால் நான் அதற்காக என் பிள்ளை என்ற பாசம் எனக்கு இருக்கின்றது, அதற்காக அவனை ஏற்றுக்கொள்வேன், அவன் வாழ்வை மாற்றி அமைப்பேன், அவன் மீண்டும் என் பெரிய பிள்ளையை போல நன்றாக வாழ்வான் என்ற ஒரு நம்பிக்கை ஒளியோடு அவர் ஏற்றுக்கொள்கின்றார். நம்ம வாழ்க்கையில் நம்பிக்கை கொடுக்கின்றவர் யார், இறைவன் இயேசு தான், வேறு எவரும் கொடுக்க முடியாது. மற்றவர்கள் நம்ம நம்பிக்கை இழக்க வைப்பார்கள், பாவிப்பயலை செஞ்சிட்டியா, நீ உருப்பிடுவியா, உன்னெல்லாம் கடவுள் மன்னிப்பாரா, உனக்கு எதாவது நல்லது கிடைக்குமா, இப்படித்தான் வசை சொற்கள் நமக்கு வரும். ஆனால் கடவுள்கிட்ட வந்து என்னைக்காவது இந்த மாதிரி சொல்லுவாரா, அந்த ஊதாரி மைந்தனை பற்றி அவர் ஏதாவது சொன்னாரா, அவன் அண்ணா பெருசாக இப்படி போனால் அப்படி போட்டவன், ஆனால் இவர் அவனை ஏற்ற உடனே உடனே போய் அவனுடைய நல்ல ஒரு அவனுடைய பாத அணிகள் கொண்டு வா, நல்ல உடையே கொண்டு வா, விரலில் மோதிரத்தை போடு, அது மகன் உரிமையை கொடுக்கின்றது, அவனுக்கு நல்ல ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணு சொல்கிறார். இதுதான் உண்மையான நம் இறைவனின் அன்பு என்பதை இயேசு காட்டுகின்றார். இன்றைக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் அதை உணர வேண்டும். இறைவனின் அன்பு என்பது உங்கள் பாவங்களால் நீ மூழ்கடிக்கப்படாத ஒரு அன்பு, உன்னை எப்பொழுதும் தேடி அலையும் அன்பு. காணாமல் போன ஆட்டை தேடி நின்றது போல, ஊதாரி மைந்தனை தேடி இருந்தது போல, உன்னை எப்பொழுதும் தேடி நிற்கும் அன்பு, நீ எப்போது வருவியான்ற ஆவலோடு காத்து கொண்டு இருக்கின்ற அன்பு,
நீ வரும்பொழுது உன்னை ஆறு தழுவி முத்தமிடும் அன்பு அது தந்தையின் அன்பு, அது தான் ஆண்டவர் இயேசுவின் அன்பு. எனவே இந்த திருவிழாக்கு வந்திருக்கீங்களே, நீங்கள் உண்மையில் இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்து பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்டவரிடம் நீங்கள் இயேசுவின் பாதங்களில் வந்து சரணடைகின்ற போது உங்கள் வாழ்வு நன்றாக மிளிரும். இயேசு அதைத்தான் எதிர்பார்க்கின்றார். இப்பொழுது நீ என் மகன், இனிமேல் நான் உன்னை விட்டு பிரியவ மாட்டேன், நீயும் என்னை விட்டு பிரியாதே என்று நம்மை அவருடைய பாதுகாப்பில் வைத்து நம் வாழ்வை சிறப்பு செய்வார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு செபஸ்தியார் திருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். அவருடைய வாழ்க்கையில் ஒரு சில இயல்புகளை நாம் தெளிவாக கண்டுகொண்டோம். முக்கியமாக ஒருவன் இரண்டு பேருக்கு சேவை செய்ய முடியாது என்ற கொள்கையை அவர் வாழ்க்கையில் கடைபிடித்ததால் தான் அன்றைக்கு அவர் அப்படி கொல்லப்பட்டு புனிதரானார். நாமும் நம் வாழ்வில் இதை கடைபிடித்து உலகத்திலே பணத்திற்கு சான்று பகராமல் இறைவனுக்கு சான்று பகர்களாக வாழ்ந்து நம் வாழ்விலே இறை அன்பையும் இறை வல்லமையும் நம் உள்ளத்தில் இருக்க செய்வோம். அப்போது ஆண்டவர் நம் வாழ்வை முழுமையாக ஆசீர்வதித்து செபஸ்தியாரை அவர் ஆசீர்வதித்து அவரோடு எடுத்துக்கொண்டது போல நம்மையும் அவர் ஆசீர்வதித்து எடுத்துக்கொள்வார்.